உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். யோவான் 4:10. போதகர் மெக்னீல்ஸ் பொறுப்படுத்து ஊழியம் செய்த சபையில் அதிகம் கடன் இருந்தது. போதகருக்கு கடன் பாரம் அதிகரித்ததால் அவர் அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் அவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவருடைய ஜெப அறைக்குள் ஒரு புதியவர் வந்தார். அவர் போதகரிடம், உங்களுக்கு சபையில் கடன் இருப்பதால் உங்கள் கவலை அதிகரித்திருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் இந்த சபையில் நன்கு ஊழியம் செய்கிறீர்கள் என்று உங்களை குறித்து கேள்விப்பட்டேன். ஆகவே நான் இந்த சபைக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் என்றார். மேலும் அவர் ஒரு காசோலையை கொடுத்து, இதில் உங்கள் சபையின் கடன்களையெல்லாம் அடைக்க எவ்வளவு பணம் தேவையோ அந்த தொகையை இதில் எழுதுங்கள், பின்பு நான் அதில் கையெழுத்து போட்டு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சற்று நேரம் வெளியே போய்விட்டார். சபைக்கு இருக்கும் பல லட்சம் கடன்களை பற்றி இவருக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய தொகையை இந்த மனிதன் எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் அவர் கடனுக்குரிய முழு தொகையையும் எழுத சொன்னாரே என்று போதகர் நினைத்தார். அந்த போதகர் இவ்வாறு சந்தேகித்ததால் கடன் தொகையில் பாதி தொகையை மட்டும் எழுதினார். சற்று நேரத்தில் அந்த புதியவர் உள்ளே வந்தார். அந்த காசோலையை வாங்கி அதில் எழுதப்பட்டிருந்த தொகையை பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு வெளியே சென்று விட்டார். போதகர் அந்த கையெழுத்தை கூர்ந்து கவனித்த போதுதான் அது ஒரு பிரபல நன்கொடையாளர் ஒருவரின் கையெழுத்து என்று அறிந்து கொண்டார். அடடா, சபையின் கடனை அடைக்க தேவையான முழு தொகையையும் அந்த காசோலையில் எழுதி கொடுத்திருந்தால் அவர் அதில் கையெழுத்து போட்டிருப்பார். சபையின் கடனெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும் என்று அங்கலாய்த்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் தேவனிடம் பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் அதை தேவன் செய்து முடிக்க வல்லவர் என்று நாம் விசுவாசிப்பதில்லை. முதலாவதாக நாம் தேவனையும் அவர் வல்லமையையும் நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. சமாரிய ஸ்திரீ இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்த போது அவர் யாரோ என்று நினைத்து பேசிக் கொண்டிருந்தாள். இயேசு அவளிடம், உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறியவில்லை, அறிந்திருந்தால் நீயே அவரிடம் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இதுவரை நம் தேவனின் வல்லமையில் நாம் சந்தேகப்பட்டு இழந்த ஆசீர்வாதங்கள் போதும். ஆகவே இனி நாம், நம் தேவன் பெரியவர், சர்வ வல்லவர், அவரால் செய்ய முடியாதவை ஒன்றுமே இல்லை என்று விசுவாசத்தோடு அவரை நெருங்குவோம். பதிலை பெற்றுக்கொள்வோம். God bless you. Have a blessed day.